2024 ஆண்டு ஐஎல் டி20 தொடரோட இறுதிப் போட்டியில துபாய் கேபிட்டல்ஸ் அணியை வீழ்த்தி எம்ஐ எமிரேட்ஸ் அணி சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காங்க. துபாயில நடந்த இந்த ஐஎல் டி20 தொடரோட இறுதிப் போட்டியில டாஸ் வென்ற துபாய் கேபிட்டல்ஸ் அணி பந்து வீச்ச தேர்ந்தெடுத்தாங்க. முதல்ல விளையாடிய எம்ஐ எமிரேட்ஸ் அணி 20 ஓவர் முடிவுல 208 ரன்கள் எடுத்தாங்க. அந்த அணியின் கேப்டன் நிக்கோலஸ் போரன் அதிரடியா விளையாடி 27 பந்துகள்ல 57 ரன்களை குவிச்சார். இரண்டாவதா விளையாடிய துபாய் கேபிட்டல்ஸ் அணி 20 ஓவர் முடிவுல 163 ரன்களை மட்டுமே எடுத்த நிலையில எம்ஐ எமிரேட்ஸ் அணி சாம்பியன் பட்டத்தை வென்றாங்க. இலங்கை ஆப்கானிஸ்தான் இடையில நடந்த முதலாவது டி20 போட்டியில 4 ரன் வித்தியாசத்துல இலங்கை அணி வெற்றி பெற்றாங்க. முதல்ல விளையாடிய இலங்கை அணி 19 ஓவர்களிலேயே அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 160 ரன்கள் எடுத்த நிலையில இறுதி ஓவர்கள்ல இலங்கை அணியோட அபார பந்து வீச்சினால 20 ஓவர் முடிவுல 161 ரன்கள் என்ற இலக்கை எட்ட முடியாம ஆப்கானிஸ்தான் அணி திணறினாங்க. 9 விக்கெட் இழப்புக்கு 156 ரன்கள் மட்டுமே எடுத்த ஆப்கானிஸ்தான் அணி 4 ரன்கள் வித்தியாசத்துல இலங்கை அணியிடம் தோல்வியடைஞ்சாங்க. நியூசிலாந்து அணி கேப்டன் டிம் சவுதி மற்றும் கேன் வில்லியம்சன் சர்வதேச டெஸ்ட் போட்டிகளில் தங்களோட 100வது போட்டியை ரெண்டு பேரும் ஒன்னா விளையாட போறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இதுவரை 98 டெஸ்ட் போட்டிகள் விளையாடி இருக்கிற நிலையில ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் அறிவிக்கப்பட்டிருக்கு. மார்ச் 8 நடைபெறும் 2வது டெஸ்ட் போட்டி டிம் சவுதி மற்றும் கேன் வில்லியம்சனுக்கு 100வது டெஸ்ட் போட்டியா அமையும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இங்கிலாந்துக்கு எதிராக நடந்து வரும் டெஸ்ட் தொடர்ல பந்துவீச்சில ஒவ்வொரு போட்டியிலையும் இந்திய அணியின் பவுலர்கள் ஆதிக்கம் செலுத்தினாங்க. ராஜ்கோட்டில் நடந்து வரும் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி முகமது சிராஜ் அசத்தி வரும் நிலையில விசாகப்பட்டினத்தில் நடந்த போட்டியில ஜஸ்பிரித் பும்ரா 9 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினாரு. மேலும் ஹைதராபாத்தில் நடந்த போட்டியில சுழற்பந்து வீச்சாளர் அஸ்வின் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.